ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாளும் திருவிழா கோலம் காண்கின்ற ஒரு கோயில், பெண்கள் மாலை போட்டு இருமுடி கட்டி போகக்கூடிய ஒரு கோயில், கீற்று கொட்டகையில ஆரம்பிச்சு 50-60 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் முழுவதும் தன்னோட கிளைகளை பரப்பி விஸ்வரூப வளர்ச்சி அடைந்த ஒரு கோயில். இன்னும் இந்த கோயிலோட சிறப்பு சொல்லலாம், சுயம்புவாக அம்மன் தோன்றி மிக சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று பழமையான பல சக்தி பீடங்களை விட மிக பெரிய ஒரு சக்தி வழிபாட்டு கூடமாக அமைய பெற்ற கோவில். ஆமாங்க, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடம். அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த தளத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரமும் அதுக்கு கீழே ஒரு புற்றும் இருந்துச்சான். வேப்ப மரத்தோட இயல்பு என்ன, கசப்பு தான். ஆனா இந்த மரத்தோட இலை காய் எல்லாமே இனிப்பாக இருந்துச்சான். அது மட்டுமில்ல, இத சாப்பிட்டவங்க எல்லோருக்கும் அவங்களோட நோய் எல்லாம் குணமாச்சான். அதனால மக்கள் எல்லோரும் அந்த மரத்தையே கடவுளாக நினைச்சு பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மரம் 1966 வந்த ஒரு சக்தி வாய்ந்த புயலால சாஞ்சிட்டான். அப்போ அந்த மரத்துக்கு அடியிலிருந்து தெய்வம் தன்னை தானாக, அதாவது சுயம்புவாக வெளிப்படுத்தி கொண்டதாக சொல்றாங்க. சுயம்புவாக இங்கே அம்மன் வெளிப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாம் அங்கேயே குடிசை அமைச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கோவில் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் சித்தர் பீடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல 21 சித்தர்கள் வாழ்ந்து இங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சாங்களாம். இந்த சித்தர்களுக்கு அம்மன் ஜோதி வடிவத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த வடிவம்தான் சுயம்புவாக மாறி இந்த வேப்ப மரத்தடியில இருந்ததா சொல்றாங்க. இப்படி சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இது சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லப்படுகிறதா. இதை பற்றி மச்ச புராணத்துல சொல்லப்பட்டு இருக்கதாகவும் சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த இடம் சித்தவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டு இருந்துச்சா. இப்போ இந்த கோயில் இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் அம்மா அப்படின்னு மக்களால அழைக்கப்படக்கூடிய பங்கார அடிகளார் தான். அவரு அம்பாளோட அவதாரம் அப்படின்னே மக்களால நம்பப்படுகிறது. ஒரு ஆணாக இருந்தாலும் அம்மனுடைய வடிவமாக மக்களால் கருதப்பட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களும் சக்தியோட வடிவம் அப்படின்னே அவர் சொல்றாரு. கோவிலுக்கு வரக்கூடிய பெண்கள் சாமி சிலையை தொட்டு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்யலாம். எல்லோரும் கருவறைக்கு போய் அம்மனுக்கு கைங்கரியம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலோட புகழ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுது. சுயம்பு வடிவுல இருந்த இந்த அம்மனுடைய வடிவம் பிற்காலத்துல சிலை வடிவமாக வடிவமைக்கப்பட்டது. அம்மன் சிற்பியோட கனவுல போய் தன்னோட வடிவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்திலேயே சிலை வடிவமைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆதிபராசக்தி அப்படிங்கிறது தான் அம்மனுடைய திருப்பெயர். ஆதிபராசக்தி அப்படின்னு சொன்னாலே பல கைகள் இருக்கும். ஆனா இங்க அம்மன் இரு கரத்தோடுதான் அருள் பாலிக்கிறாங்க. அதாவது அம்மன் மனித உருவில் வந்து அருள் கொடுத்த காரணத்தினால இரு கரங்கள் மட்டுமே இங்கு இருப்பதுதான் ஒரு சிறப்பு. எளிய மக்கள் வழிபடும் முறையில தான் இங்க வழிபாடு இருக்குது. எல்லா மதத்தவரும் வந்து வழிபாடு நடத்தவும் இங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த கோவில் உலக பிரசித்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல சப்த கன்னிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சந்நிதி நிறுவப்பட்டிருக்கு. அதோடு அதர்வன பத்ரகாளிக்கு ஒரு சந்நிதி இங்க இருக்கு. இந்த அதர்வன பத்ரகாளி சந்நிதிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய பில்லி சூனியம் செய்வினை இந்த கோளாறுகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி மக்களால் நம்பப்படுகிறது. இங்க திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூச ஜோதி திருவிழா. இந்த திருவிழாவுக்கு தான் மக்கள் சிவப்பு ஆடை அணிந்து இருமுடி கட்டிட்டு வர்றாங்க. இது தவிர ஆடிப்பூர திருவிழா மிக சிறப்பாக இருக்கும். இப்ப வரக்கூடிய இந்த நவராத்திரியுமே இந்த கோவில்ல வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த நவராத்திரியில மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துக்கு போய் அங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அம்மனை தரிசித்து விட்டு வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.